வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம வெங்காய வெந்தயக்கோழி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கோழி ஒரு கிலோ பண்ணி வச்சிருக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி பழம் ஒன்று பெருசு நறுக்கியது கொத்தமல்லி தலை சிறிதளவு இஞ்சி பூண்டு விடுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சிறிதளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பட்டை ஒன்று பூ மூன்று பழுத்த மிளகாய் மூன்று நறுக்கியது சிறிதளவு கருவேப்பிள்ளை சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ சுத்தம் செய்து வச்ச நம்ம கோழியில் இஞ்சி பூண்டு விழுது தயிர் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் கருவேப்பிள்ளை பழுத்த மிளகாய் தக்காளி பழம் பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம் உப்பு மல்லித்தலை எல்லாம் போட்டு ஒன்றா பிசைஞ்சிருங்க இப்போ சாரையும் ஊற்றுங்க அதையும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிருங்க குறைந்தது அரை மணி நேரம் வச்சுருக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் பட்டை பூவு வெந்தயம் மூன்றையும் போடுங்க மூணு பொரிஞ்சு வரையில் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடணும் இப்போ நம்ம பெசரி வச்சிருந்த கோழியை அந்த எண்ணெயோடு சேர்த்துருங்க அடுப்பை குறவாக வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலையே கோழியை வதக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வதக்குங்க எண்ணெயில் வதங்கி நல்லா வரையில் காக்கப் தண்ணி ஊற்றணும் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதிய கப் தண்ணி ஊற்றுங்க பாருங்கள் மிதமான சூட்டில் வேகணும் நல்லா வெந்து வரையில் சிறிதளவு கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க பாருங்கள் இப்போ வெந்தய வெங்காய கோழி ரெடி ஆயிருச்சு இதையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை அமைக்குங்க